ஹலோ எவ்ரிவன், நான் ஷர்மிலன் விபோகன். ஸோ நான் காலேஜ் படிக்கும்போது ஒரு சூப்பரமான பிளாட்ஃபார்மில் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாமல் நான் ஏர்ன் பண்ணிட்டு இருந்தேன். நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக வந்து பண்ணலாம், இல்லை ஒர்க்கிங் ப்ரொஃபஷனாக இருந்தாலும் பண்ணலாம், யார் வேணால் பண்ணலாம். பட் அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஷர்மிலன் விபோகன் சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் காலேஜ் வந்து ஃபஸ்ட் இயர் வந்து நல்லா டைம் வேஸ்ட் பண்ணேன். ஸோ செகண்ட் இயர் வந்ததுக்கப்புறம் ஏதாச்சும் பண்ணணும்ட்டு நிறைய விஷயங்கள் பண்ணேன். அந்த கேப்சா டைப் பண்ணுறது, டைப் பண்ணி ஏர்னிங் ஜாப், ஆன்லைனில் பார்த்துட்டு அந்த 300 கொடுத்துட்டு பே பண்ணியாமல் அதெல்லாம் இருக்கேன். ஸோ 300 எனக்கு அப்போ கொடுத்துட்டு என்னடா ஆயிருது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இப்போவுமே எனக்கு 300 பெரிய அமௌண்ட் தான். ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் எம்எல்எம்லாம் பண்ணியிருக்கேன், மல்டி லெவல் மார்க்கெட்டிங் கூட பண்ணியிருக்கேன், என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும், அதெல்லாம் ஒரு பெரிய கதை. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தப்போ ஏதாச்சும் ஒன்று கிளிக் ஆகும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஒரு வெப்சைட்டில் நான் ஈவென்ட் பண்ணேன் காலேஜ் படிக்கும்போது. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய காலேஜ்லேருந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சைட்ஸ் இருக்குது, ஸோ இங்கே வந்து ஆன்லைன்லாம் ஏர்ன் பண்ணலாம், யாராவது காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட் வந்து பார்ட் டைம் ஜாப் வேணால் ட்ரை பண்ணுங்கன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி தான் ட்ரை பண்ணி வந்தேன். அந்த டைமில் நான் பார்ட் டைம் ஜாப் போனேன், நிறைய விஷயங்கள் பண்ணேன் செகண்ட் இயரில் யூடியூப் சேனல் செகண்ட் இயர்லாம் ஓப்பன் பண்ணேன். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செகண்ட் இயரில் வந்து நடந்துச்சு. ஸோ இன்றைக்கி உங்கள் கூட வந்து நான் அதை வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து ஆன்லைனில் ஒர்க்காக வீட்டில் இருந்தே வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணணும் ஒரு சிம்பிளான வேலை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதை வந்து ட்ரை பண்ணலாம். சிம்பிள்னால் அந்தளவுக்கு சிம்பிள் இல்லை, ஒரு சில விஷயங்கள் இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் கொஷின்ஸ்க்குலாம் ஆன்சர் பண்ணணும், அது என்ன ஏது அப்படின்றத நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், இந்த ஒரு வெப்சைட் பேர் வந்து செக் இந்தியா அப்படின்ற ஒரு வெப்சைட். இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஷின்ஸ்லாம் போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த கொஷின்ஸுக்கெலாம் நீங்கள் வந்து ஆன்சர் ப்ரொவைட் பண்ணணும். ஸோ என்ன சப்ஜெக்ட் வேணும், உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் வேணுமோ அந்த சப்ஜெக்ட்லாம் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து சூஸ் பண்ணிட்டு நீங்கள் ஆன்சர் வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஆன்சர் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த ஒரு வெப்சைட்டோ இல்லை ஏஓ வந்து யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணக்கூடாது. கொடுக்க ஆன்சரான தெளிவாக எக்ஸ்ப்ளனேஷனோட கொடுக்கணும். ப்ளஸ் வந்து காப்பிரைட் கண்டென்ட் இருக்கக்கூடாது, ஏஐ கண்டென்ட் இருக்கக்கூடாது. நீங்கள் அதை ரெஃபரன்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், கூகுளோ இல்லைனா வந்து சாட்ஜிபிடி இந்த மாதிரி விஷயங்களாக நீங்கள் ரெஃபரன்ஸ்க்கு யூஸ் பண்ணிட்டு நீங்களும் ஆன்சர் வந்து டெவலப் பண்ணி கொடுக்கலாம். கொடுக்குற ஆன்சர் கரெக்டாகவும் இருக்கணும், ஓகேவா? ஸோ ஒரு ஒரு ஆன்சருக்கும் அவங்க வந்து அமௌண்ட் வந்து பே பண்ணுவாங்க சப்ஜெக்டை பேஸ் பண்ணி. நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து எடுத்தேன். ஸோ எனக்கு ஐ திங்க் 189 ருபீஸ் வந்து ஒரு கொஷினுக்கு ஆன்சர் பண்ணால் 189 ருபீஸ் வந்து தருவாங்க. ஸோ அந்த மாதிரி நான் வந்து ஒரு ஃபியூ மந்த்ஸ் வந்து ஏர்ன் பண்ணேன். பட் எனக்கு வந்து ஒரு காப்பிரைட் இஷ்யூ அப்படின்றத அக்கௌண்ட் பிளாக் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒருவேளை அந்த மாதிரி காப்பிரைட் இஷ்யூ இல்லை ஏஆர் இஷ்யூ வந்துச்சு அப்படின்னா அக்கௌண்ட் பிளாக் ஆயிரும். ஸோ பார்த்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ அதை பற்றி நான் டீட்டெயிலாக வந்து நான் அந்த வெப்சைட்டை ஷோ பண்ணி ஏர்ன் பண்ணேன், எப்படி நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுறது, ஸோ எப்படிலாம் வந்து ஏர்ன் பண்ணலாம், ஸோ எப்படி வந்து பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, ஸோ எப்படி நமக்கு இன்கம் அது இதாகுது, ஏ டு செட் எல்லாமே வந்து பார்க்கலாம். ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க, வாங்க போய் பார்ப்போம். இதுதான் வந்து நான் சொன்ன சைட் செக் இந்தியா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லேர்னும் பண்ணலாம், ஏர்னும் பண்ணலாம். ஸோ நாம் பண்ண போகிறது ஏர்ன் பண்ண போகிறோம், ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஏர்னில் போயிட்டு எக்ஸ்பெர்ட் சைனப்னு இருக்குல்லையா? ஸோ இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு அப்படின்னு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இதில் வந்து எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் அப் டூ வந்து நீங்கள் இதில் ஒர்க் பண்ணுறவங்க வந்து 1 lakh வரையும் ஏர்ன் பண்ணுறாங்க. 1 lakh வரையும் ஏர்ன் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா யா பண்ணலாம். ஸோ நீங்கள் எவ்வளோ கொஷின்ஸ் ஏர்ன் பண்ணுறீங்க, அதாவது எவ்வளோ கொஷின் ஆன்சர் பண்ணுறீங்களோ அந்த ஒரு கொஷனுக்கு ஒரு அமௌண்ட் தருவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் இட்ஸ் லைக் ஒரு கொஷின் இவ்வளோ கொஷின்ஸ் அப்படின்னு கேல்குலேட் பண்ணிங்கன்னா இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு வந்து நான் 189 ருபீஸ் ஒரு கொஷினுக்கு. ஸோ எவ்வளோ கொஷினுக்கு நான் ஆன்சர் பண்ணால் 1 lakh வரும் அப்படின்றத வச்சுக்கோங்க. ஸோ அந்தளவுக்கு நீங்கள் கொஷின் ஆன்சர் பண்ணுற அளவுக்கு ஈஸியாக இருக்காது, கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஆன்சர் பண்ணிங்கன்னா அந்த அமௌண்ட் வரும், ஓகேவா? ஸோ இது வந்து பேசிக்காக உங்களுக்கு பே அவுட் பற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே சைனப்னு அவங்க கொடுத்துருக்காங்களா, ஸோ இதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து போய்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ ஆல்ரெடி வந்து உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்குன்னா அது பண்ணிக்கலாம். ஆல்ரெடி இல்லைனா அட்ரஸ் இங்கே சைன்இன் கொடுத்துட்டு சைனப்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அது கூட பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் சைனப் பண்ணி உங்கள் பேசிக் டீட்டெயில்ஸ்லாம் வந்து கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிப்பீங்க. அதுக்கப்புறம் ஆன்லைன் ஸ்க்ரீனிங் அப்படின்னு ஒன்று நடக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட சப்ஜெக்ட் டெஸ்ட்டும் கைட்லைன் டெஸ்ட்டும்னு இருப்பாங்க. சப்ஜெக்ட் டெஸ்ட் அப்படின்றப்ப நாம் என்ன சப்ஜெக்ட் சூஸ் பண்ணுறோமோ அது ரிலேட்டடாக வந்து ஒரு 16 கொஷின் வந்து கேட்பாங்க, 2 அட்டெம்ப்ட் கொடுப்பாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 80% மேலே எடுக்கணும், ஓகேவா? ஸோ அது 80% மேலே எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வெரிஃபிகேஷன், உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் கேட்டு வெரிஃபிகேஷன் நடக்கும். ப்ளஸ் வந்து அதுக்கப்புறம் கைட்லைன்ஸ் நடக்கும், ஓகேவா? கைட்லைன் டெஸ்ட் ஒன்று நடக்கும். கைட்லைன்ஸ்க்கு ஒரு டாக்குமெண்ட் கொடுத்துருவாங்க, அதை படிச்சுட்டு நம்ம வந்து கைட்லைன் டெஸ்ட் எடுக்கணும். மொத்தம் 3 அட்டெம்ப்ட் இருக்கும். 3 அட்டெம்ப்ட்டில் கண்டிப்பாக நம்ம ஒரு அட்டெம்ப்ட்டில் கிளியர் பண்ணியிருக்கணும், அதுவும் 80% எடுக்கணும். ஸோ வெரிஃபிகேஷன் வந்து பண்ணுவாங்க அதுக்கப்புறம். ஸோ நம்ம டாக்குமெண்ட்ஸ்லாம் சப்மிட் பண்ணுவோம். ஸோ அந்த வெரிஃபிகேஷன் டைம் வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு அப்புறம் எல்லாமே வந்து சொல்லுவாங்க, எல்லாமே ஓகே அப்படின்னா நம்ம வந்து ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ நாலே ஸ்டெப் தான், சைன் அப் பண்ணுவீங்க, ஆன்லைன் ஸ்க்ரீனிங் இருக்கும், அதில் டெஸ்ட்டு நடக்கும், டெஸ்ட்டை கிளியர் பண்ணிட்டீங்கன்னா வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடும். வெரிஃபிகேஷன் ஸ்டார்ட்அப்லாம் அதெல்லாம் ஸ்டார்ட் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சிடலாம், ஓகேவா? ஸோ இதில் வந்து என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்கும் அப்படின்றது வந்து கொடுத்துருப்பாங்க. இட்ஸ் லைக் உங்களுக்கு பிஸ்னஸ், இன்ஜினியரிங், எர்த் சயின்ஸ், மேத்தமேட்டிக்ஸ், சயின்ஸ், அப்புறம் ஹெல்த் கேர். ஸோ சயின்ஸில் என்னென்ன இருக்குது, அட்வான்ஸ் ஃபிசிக்ஸ், பயாலஜி, கெமிஸ்ட்ரி அண்ட் ஃபிசிக்ஸ், இந்த மாதிரி இன்ஜினியரிங் வேணா இருக்குது, கெமிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், அப்புறம் வந்து மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், இந்த மாதிரி அந்தந்த செக்டருக்கே இந்தந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்குது, ஓகேவா?
அண்ட் வந்து வாட் வில் மீ பர் அதுதான் என்ன ஒர்க் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் ரெண்டு விதமான இதெல்லாம் இருக்காங்க. ஒன்று வந்து டெஸ்ட் புக் சொல்யூஷன் ப்ராப்ளம் வந்து க்ரியேட் பண்ணுறவங்க. ஸோ நாம் வந்து பார்த்திங்கன்னா கியூஏ எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஆன்சர் கொஷின்ஸ்க்குலாம் வந்து ஆன்சர் ப்ரொவைட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்து எந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபீவுமே அவங்க வந்து பே எடுக்கிறது இல்லை. ஸோ ஃப்ரீயாகவே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ என்னென்ன அவைலபிள் சப்ஜெக்ட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே இருக்குது. இது கீழே அதுக்கு சப்ஜெக்டும் இருக்குது. ஓகேவா? அண்ட் தென் வந்து என்ன மாதிரி ஒர்க் இருக்கும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதை நான் சொன்னது. ஸோ அவங்களோட கைட்லைன்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணி நீங்கள் ஒரு ஆன்சர் கொடுக்கணும் இருக்கக்கூடிய கொஷின்ஸுக்கு. ஓகேவா? ஸோ எலிஜிபிலிட்டி க்ரைட்டியா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி வந்து இதில் நீங்கள் என்ன, நான் வந்து பிஎஸ்சி படிச்சுட்டு தான் வந்து நான் இதில் வந்து படிச்சுட்டு இருக்கும்போது நான் அப்ளை பண்ணி நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய அக்கௌண்ட் வந்து டெர்மினேட் ஆகிடுச்சு ஒரு கார்ப்பரேட் இஷ்யூவால். அதனால வந்து இப்போ நான் ஒர்க் பண்ணுறதில்ல. இதில் வந்து நீங்கள் பிஎஸ்சி எந்த டிகிரியாக இருந்தாலும் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஜஸ்ட் அவங்க கேட்குற டாக்குமெண்ட் இருந்தால் போதும். ஓகேவா? ஸோ இது வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு எப்போ அமௌண்ட் வரும் பார்த்திங்க அப்படின்னா எவ்ரி 15th வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அக்டோபர் 1 அக்டோபர் 30 ஒர்க் பண்ணுறீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு நவம்பர் 15 அந்த ஒர்க் பண்ண டேஸ்க்கான அமௌண்ட் வந்து நவம்பர் 15 உங்கள் பேங்க்கு கிரெடிட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அண்ட் இதை தாண்டி உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அண்ட் முக்கியமான டவுட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி. ஸோ எலிஜிபிலிட்டியை பார்த்துருவோம். ஓகே, அது வந்து தேவையில்ல. அண்ட் தென் வந்து இந்தியன் இல்லை அப்படின்னா கூட உங்ககிட்ட இந்தியன் பேன் ஆர் இந்தியன் பேங்க் அக்கௌண்ட் வந்து இருக்கணும். ஸோ அதாவது வந்து ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் வந்து இதுதான் இருக்கணும். அதாவது உங்ககிட்ட நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு பேன் கார்டு இருக்கணும், ஆதார் கார்டு இருக்கணும், அப்புறம் வந்து பேங்க் அக்கௌண்ட் இருக்கணும். இது மூணுமே வந்து கண்டிப்பாக இருக்கணும். இருந்தால் தான் நீங்கள் வந்து எலிஜிபிள். ஓகேவா? அண்ட் நிறைய பேருக்கு அந்த டவுட் இருக்கும். நான் வந்து இதை பற்றி தான் ஃபஸ்ட்டு யூடியூப்பில் வீடியோவே போட்டிருப்பேன் இந்த ஆன்லைன் ஜாப் பற்றி. பட் இப்போ அந்த வீடியோ இல்லை. ஸோ நிறைய பேருக்கு ஏன் பேங்க் பேன் கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ உங்களோட பேங்க் பேன் கார்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட இதுக்காக வந்து கேட்பாங்க, டேக்ஸ்க்காக வந்து கேட்பாங்க. அண்ட் அது வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் இஷ்யூவும் வந்ததில்லை. நான் வந்து எப்போயும் ஒரு காலேஜ் படிக்கும் போதுலேருந்து இப்போ வரையும் ஒரே பேங்க் தான் யூஸ் பண்ணுறேன். இதுவரை எனக்கு எந்த விஷயமே அந்த சைட்லேருந்து வந்ததில்லை. ஸோ நீங்கள் நம்பி வந்து பேங்க் டீட்டெயில்ஸும் பேன் டீட்டெயில்ஸும் கொடுக்கலாம். ஓகேவா? பேங்க் டீட்டெயில்ஸ் அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட் நம்பரும் ப்ளஸ் ஐஎஃப்சி கோடு தான் வந்து கேட்க போகிறாங்க. ஓகேவா? அண்ட் இவ்வளோ தான் வந்து பேசிக் டவுட்ஸ். ஸோ இதில் வந்து போயிட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு உங்களோட ப்ராசஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயில் பண்ணுவாங்க வெரிஃபிகேஷனாக பண்ணிட்டு. இப்போ நான் வந்து அகைன் பண்ணி காட்ட முடியாது, பிகாஸ் ஆல்ரெடி அக்கௌண்ட் பிளாக்ல இருக்கிறதால நான் ஐடி கார்டு இல்லை பேனோ இல்லை ஆதாரோ கொடுத்தனா ஈஸியாக ஃபைன் பண்ணிடுவாங்க. ஓகேவா? அண்ட் இதில் போயிட்டு நீங்கள் சைன் அப் நம்பர் கொடுத்துக்கோங்க. சைன் அப் நம்பர் கொடுத்துரு ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் உள்ளே போயிட்டு இப்போ ஒரு டெமோ அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணாலும் அந்த வெரிஃபிகேஷன் யாரையும் போகல. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சைன் அப் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்கிறோம். இங்கே வந்து வாக் த்ரோ வீடியோ ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணி போனீங்கன்னா அது வந்து ஒர்க் ஆகலை. ஏன்னா அந்த வீடியோ ரிமூவ் பண்ணியிருக்காங்க யூடியூப்லேருந்து. அப்புறம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் படிச்சுட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே வந்து ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் முடிச்சுட்டேன், சப்ஜெக்ட் எக்ஸ்பிரைஸ் போனீங்கன்னா உங்களுக்கு சப்ஜெக்ட் கேட்கும். அதுக்கப்புறம் வெரிஃபிகேஷன் முடிச்சுட்டு கைட்லைன்ஸ் ட்ரைனிங் முடிச்சிட்டிங்கன்னா அப்புறம் அவங்க வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு மெயில் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஒன்ஸ் எல்லாமே ஃபினிஷ் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறம் லாகின் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு மெயில் பண்ணிடுவாங்க. ஸோ அது மெயில் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் லாகின் பண்ணி ஆன்சர் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ உங்களுக்கு கைட்லைன்ஸ்லேயும் வந்து எல்லாமே கொடுத்துருப்பாங்க, உங்களுக்கு எப்படி ஸ்க்ரீன் இருக்கும் அதில் எப்படி நம்ம ஆன்சர் பண்ணுவோம் எல்லா டீட்டெயில்ஸுமே அந்த கைட்லைன் டெஸ்ட் ஒன்று இருக்கு இல்லையா. ஸோ அதிலே வந்து கொடுத்துருப்பாங்க, அதை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக படிச்சுட்டு ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ எனக்கு வந்து அக்கௌண்ட்ஸ்னால் கண்டிப்பாக நான் ஷோ பண்ணி காமிச்சிருப்பேன் எப்படி ஆன்சர் பண்ணலாம் என்ன மாதிரி கைட்லைன்ஸ் அப்படின்ட்டு. பட் நான் அந்த பழைய வீடியோவில் இருந்துச்சு, பட் இப்போ அந்த வீடியோவே இல்லை அப்படின்றத நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதெல்லாம் வந்து இட்ஸ் லைக் அந்த கைட்லைன்ஸ் நல்லா படிச்சுக்கோங்க, படித்து ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ இப்படி தான் நான் ஏர்ன் பண்ணேன். ஸோ என்னோடய ஏர்ன் ப்ரூஃபுமே வந்து என்னோடய அந்த மெயிலுக்கு வந்து டீட்டெயில்ஸ் வந்திருக்கும் 1 ஒரு மந்த்தில் வந்து. இது வந்து என்னோடய அக்கௌண்ட் பிளாக் ஆகிடுச்சுன்னு சொன்னாலே அந்த மந்த்துக்கு முன்னாடி வந்த ஏர்னிங் ப்ரூஃப் இது. ஓகேவா? ஸோ அதுதான் இது வந்து நான் 1 ஏர்ன் பண்ணது ஆஸ் அ ஸ்டூடெண்ட்டாக அந்த டைமில். இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய ரிசோர்ஸ் இருக்குது ஆன்லைனில். உங்களுக்கு சாட் ஜிபிடின்ற மாதிரி ஒரு பெரிய லெசன் இருக்கும்போது நீங்கள் கவலை பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இதில் வந்து மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் எக்ஸாக்ட் ஆன்சர் கிடைக்காது. ஸோ சாட் ஜிபிடி உங்களுக்கு ஆன்சர் மேபி உங்களுக்கு கொடுக்கவும், பட் அதே வந்து நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணக்கூடாது. அது வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்போ நீங்கள் சூஸ் பண்ணுற சப்ஜெக்ட் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் லெவலில் இருக்கணும். ஸோ அது கொடுக்குற ஆன்சர் ரெலவெண்ட்டாக இருக்கான்னு பாருங்கள். ரெலவெண்ட்டாக இருந்தாலும் நீங்களும் மாடிஃபை பண்ணி உங்களோட ஓன் ஒன்ஸில் ஆன்சர் கொடுக்கணும். கொடுக்குற ஆன்சர் நல்லா நீட்டாக கிளியராக இருக்கணும். இதுதான் வந்து மெயினான விஷயம். ஓகேவா? ஸோ இன்றைக்கே போய்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இன்ட்ரெஸ்டடாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இதில் ஏர்ன் பண்ணியிருக்கேன், என்னோட ஏர்னிங் ப்ரூஃபுமே நான் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணியிருப்பேன். ஸோ மறக்காமல் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.